இந்த பிராமண ஊர்களிலே தனி உடைமை இருந்தது. என்றால் பிராமணர்கள் வெளியே இருந்து வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு என்று அரசன் நிலம் கொடுக்கிறான். அப்படி கொடுக்கும்போது அதை கூட்டாக கொடுக்காமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்று ஒரு பங்கு கொடுக்கிறான். ஒரு 20 குடும்பம் வந்தால் 20 பங்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை பிரித்து கொடுப்பான். ஆக அந்த இடத்துல அவர்கள் அது தனியாக அதை பிரிக்கக்கூடிய நிலைமை வந்து கொடுக்கிறது. ஆக இந்த கிராம ஊர்களிலே தனி உடைமையும் பெரும்பாலான ஊர்களிலே கூட்டுடைமை, அதாவது சோழ மண்டலத்தை பொறுத்தவரையில் அந்த சோழருடைய மையப்பகுதியில் இந்த இரண்டு ஊர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு கோடிட்டு செல்கிறார் அந்த முதல் கட்டுரை. அது போக போக அந்த 1966-80 வரைக்கும் இதை மறுபடியும் கொஞ்சம் விரிவுபடுத்தி 1984 அவருடைய முதல் நூல் வெளிவந்தது. பூங்காவர்கள் குறிப்பிட்டார் அந்த நூலை பற்றி. அதில் வந்து அவர் சோழர் காலத்தை பற்றி அது வரைக்கும் செய்த ஒரு கட்டுரைகளை தொகுத்து அதில் கொடுத்திருக்கிறார். அதில் இந்த ஈசானமங்கலம் அல்லூர் ஈசானமங்கல கட்டுரையும் இருக்கிறது. இன்னொன்று அதற்கு பின்னால ஜப்பான் மொழியில் மட்டும் அவர் முதல்ல அதை பற்றி அந்த கட்டுரை எழுதியிருந்தார். அதாவது ஊர்கள் மார்க் சந்திப்பத அல்லது அந்த காலத்தில் இருந்த சில ஆங்கிலேயர்கள் சந்திப்போத 19 நூற்றாண்டு கட்டியை போல வில்லேஜ் கம்யூனிட்டி என்பது தென்னிந்தியாவில் வில்லேஜ் கம்யூனிட்டி என்பது தனியான ஒரு கருத்து என்று ஒரு உரிமை இருக்கிறதா, தனித்து இயங்கக்கூடியவைகளாக சுயாட்சி பெற்றதாக இருந்தனவா, சுயாட்சி பெற்றதாக இருந்தன என்று மெயின் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மார்க்ஸ் கூட அதை ஒத்து செல்கிறார். அதாவது ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பதில் அதை வந்து இது வந்து ஏசியாட்டிக் வில்லேஜஸ் குறிப்பாக இந்திய கிராமங்கள் இப்படி சுயாட்சி கிராமங்களாக இருந்தன என்று குறிப்பிட்டதால் பிரிட்டிஷார் காலனி ஆண்டு வரைக்கும் அப்படி இருந்தது என்று அவர் சொல்கிறார். அது உண்மையா, இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி மித் ஆர் ரியாலிட்டி என்று அவருடைய ஜப்பானிய கட்டுரை 1980 தான் முதல் முதலாக அது மொழிகை அவரை மொழிபெயர்த்து அதை வேறு உருவத்தில் ஆங்கிலத்தில் அதை எழுதி இந்த கல்வெட்டியல் கருத்தரங்கில் கட்டுரை படித்தார். அந்த கட்டுரையும் இந்த நூலிலே வந்திருக்கிறது. இந்த இரண்டு கட்டுரைகளுக்கு இந்த இரண்டு கட்டுரைகள் அல்லாமல் வேறு பல கட்டுரைகள் வந்து அவர் எழுதியதை சேர்த்து தொகுத்து அந்த நூல் வெளியாகியிருக்கிறது. சோழர் காலத்து சமூக பொருளாதாரத்தினுடைய அடிப்படை செய்திகளை அடிப்படை கட்டுமானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூல் மிக உதவும். அது அதை வந்து நாங்கள் வரலாற்று போக்கில் தன்னக சமூகம் என்று ஒரு 2-3 நண்பர்கள் சேர்ந்து அதை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம். தமிழக தொழிற் கழகத்தின் சார்பாக இந்த வரலாற்று போக்கு தன்னக சமூகம் என்று வெளியிட்டிருக்கிறோம். அவருடைய முதல் நூல் மட்டும் அது வந்த பிறகு அது பரவலாக தமிழ் உலகத்துக்கு அவருடைய அந்த சோழர் காலத்தை பற்றி தெரிய வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் மற்ற கட்டுரைகள் இன்னும் தமிழில் வராது ஒரு அவ்வளவு நல்லதில்லை என்று நான் கருதுகிறேன். பொதுவாக இதில் வந்து நான் எல்லாருடைய குறையும் உண்டு, என்னுடைய குறையும் உண்டு. இதுவரைக்கும் பெரும்பாலும் நம்முடைய ஆங்கிலத்தில் தான் நம்ம ஆராய்ச்சி செய்து எழுதுகிறோம். அதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஜப்பானிய முறையை பின்பற்றி கூடவே இணையாக தமிழின் கருத்துக்களை வெளியிட வேண்டும். வெளியிட்டால்தான் தமிழில் அதை கொடுத்தாங்க, அதாவது தமிழ் தெரிந்தவர்களுக்கு அது போய் சேரும். ஆனால் அது ஒரு குறை இருக்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கல்லூரிகளிலேயோ பல்கலைக்கழகங்களிலேயோ இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் தான் அவர்கள் பயிற்சியை செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அவருடைய எக்ஸலாம் அதுதான் நடக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளில் வரலாறு இருக்கிறதா, தனியார் கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் நிறைய இருக்கின்றன. வெறும் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான்
இந்த மாதிரி ஆங்கில நூலை படித்து அது வரலாற்று வகுப்புல சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். அது வந்து அவர்களால் முடியாம இல்லை, அவர்கள் விரும்புவதே இல்லை, அவர்கள் எந்த நூலையும் படிப்பதில்லை, எந்த நூலையும் படிப்பதில்லை, தமிழையும் படிப்பதில்லை, ஆங்கிலத்திலையும் படிப்பதில்லை. பிஏ எம்ஏ படித்து விட்டு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள் அதோடு தன்னுடைய எல்லா வாழ்க்கையும் முடிந்து விட்டது என்று கருதி கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ போகும்பொழுது அதை ஓய்வு மூலமாகத்தான் அதை ஒரு வாரம் மன்னிக்க வேண்டும், நான் தோழர்கள் இருந்தால் அதை மன்னிக்க வேண்டும் அந்த என்னுடைய நிலையில என்றால் அது போன்ற ஒரு போக்கு வளர்ந்து விட்டது, அது மாற வேண்டும். அதாவது இது போன்ற பெரியவர்களை பற்றி நினைவு கூறும் பொழுது ஏராளமான நூல்கள் இந்திய வரலாற்றை பற்றி தென்னிந்திய வரலாற்றை பற்றி ஆங்கிலத்திலே நிறைய வந்திருக்கின்றன. ஆனால் எத்தனை நூல்கள் நம்முடைய மாணவர்களுக்கு அது அறிமுகப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். இது இந்த உலக அறிவு நம்முடைய நம்முடைய நாட்டை பற்றி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவே இவர்கள் வந்து மிக இப்போ பர்கன் ஸ்டெயினோ கராஷிமாவோ அல்லது அவருடைய மாணவர்களோ மக்களோ இங்கே வந்து தமிழை படித்து தமிழில் ஆராய்ச்சி செய்து அதை பற்றி இந்த நாட்டை பற்றி எடுத்து செல்கிறார்கள். அதை படிப்பதற்கு நம்மிடம் பெரும்பாலும் அந்த மனது இல்லை என்ற நிலம் இருக்கிறது. நிறைய நூல்கள் வந்து ஆங்கிலத்திலே இருப்பது. ஆனால் ஆங்கிலம் கற்ற ஆசிரியர்களே ஒவ்வொரு பிரிவுரையாளரும் ஒவ்வொரு ஹிஸ்டரி லெக்சரரும் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரும் ஒரு நூலை படிப்பெடுத்தால் கூட போதும், நமக்கு ஒரு 100 நூல்கள் உடனடியாக கிடைக்கும். தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்ற ஒன்று முதல்ல ஸ்ரீ சுப்பிரமணிய காலத்திலே தமிழை பாடமொழியாக காக்க வேண்டும் என்று ஒன்று வந்தார் வந்தது. முதல் முதல்ல காமராஜர் காலத்துல தான் தமிழுக்கு என்று உண்மையான தமிழ் கல்வி கொடுக்க வேண்டும் அவர் காலத்துல தான். நான் வந்து காங்கிரஸ் காலம் இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன், அவர் காலத்துல தான் அந்த உண்மையான முயற்சி நடந்தது. ஸ்ரீ சுப்பிரமணிய காலத்துல அந்த நிச்சயமாக அந்த தமிழ்நாட்டில் பாடணும். அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் நடந்தது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது ஏற்கனவே போட்டதையும் திருப்பி திருப்பி அச்சிட்டார்கள்னா புதிதாக வரவில்லை. அது வந்த பிறகு அது மூடிவிட்டார். இப்பொழுது அந்த பாடங்கள் நிறுவனம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நிறைய நூல்களை மொழிபெயர்த்தார்கள், அதை ஒத்துக்கொள்கிறேன். அது அதுதான் இன்னும் நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒரு நூல்களாக கிடைக்கின்ற நம்முடைய அதுக்கு பின்னால் வந்த பெரும்பாலான நூல்கள். ஏன்னா இந்த நூல்கள்லாம் ஒரு 1950 முன்னால் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள், அவற்றை மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. ஒரு குறிப்பாக 1970 பின்னால் சிறிய அடிப்படை நூல்கள் புதிய முறையில் எழுதப்பட்ட நூல்கள் நிறைய வந்திருக்கின்றன. அது வந்து தமிழில் வந்து சேரவில்லை. அது வருவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் தான் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து இது போன்ற நேரத்தில் அதனை நான் நினைவு கூற வேண்டும். இதற்கு பின்னால் நான் குறிப்பிட சுருக்கமாக நான் சொல்லுவேன். நேரம் நிறைய எடுத்துக்கொண்டதுனால அவருடைய சோழர் வரலாறு என்பது ஓரளவுக்கு அவருக்கு சமூக அந்த அடிப்படை சமூக பொருளாதார நிலையை புரிந்து கொண்டோம் என்ற நிலைமையில இனிமேல வந்து என்றால் தமிழ்நாட்டு வரலாறு என்றால் பெரிய வரலாறு அதோடு நிற்கக்கூடாது என்பதற்காக பின்னால் வந்து விஜயநகர காலத்து இருந்து சோழர்களால் 13 நூற்றாண்டோடு முடிந்து விடுகிறது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றையும் நாம் பார்க்க வேண்டும் என்றுதான் விஜயநகர வரலாற்றை ஆராய்ச்சி செய்வோம் என்று 1980 பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அவர் ஊக்கம் செலுத்தினார். முதல்ல வந்து இந்த இதே போல சில வருவாய் விஜயநகர காலத்து வருவாய் சொற்களை தொகைப்படுத்துவது என்பது போன்ற ஒரு முயற்சியில அவரும் இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொகுப்பு செய்தோம். முதல்ல தமிழ் கல்வெட்டுகளுக்கு மட்டும் அந்த தொகுப்பு செய்தோம். பின்னால் வந்து கன்னட கல்வியில விஜயநகர அரசு காலத்துல 3 மொழியிலும் கல்வெட்டுகள் இருக்கின்றன. கன்னட கல்வெட்டு தெலுங்கு கல்வெட்டுகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த 3 மொழி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சொற்களை தொகுத்து ஒரு கன்ஃபரன்ஸ் உண்டாக்கினோம். அதற்கு பின்னால் அவர் தனியாக விஜயநகர அரசு காலத்துல மிக அதாவது மிக அதிகமாக
தெரியக்கூடிய ஒரு சொல் வந்து நாயக்கர் என்ற ஒரு சொல். அதை வந்து இந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் 1930-40 விஜயநகர வரலாற்றை ஆராய்ச்சி செய்தவர்கள் அதை பற்றி ஓரளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதாவது நாயங்கரம், நாயங்கர முறை என்று சொல்லி ஒரு சொல்லை அவர்கள் விஜயநகர வரலாற்றில் சொல்லுகிறார்கள். அது வந்து தெலுங்கு கல்வெட்டு வெட்டுக்களிலே அந்த நாயங்கரம் என்ற முறை அந்த சொல் வருவதனால வெங்கட்ரமணயன் அதை பற்றி முதல்ல அவருடைய நூலில் அதை எழுதியிருந்தார். அதுவே பின்னர் அது நிலைத்து விட்டது. ஆனால் உண்மையில தமிழ் கல்வெட்டுகளிலையும் கன்னட கல்வெட்டுகளையும் அது நாயங்கம் நாயங்கரம் என்று சொல்வதில்லை, தெலுங்கில் அதை சொல்கிறார்கள். இதில் வந்து நாயக்கத்தனம் என்றுதான் தமிழ்லையும் கன்னடத்திலையும் வருகிறது. அதனால இந்த இதில் முதல்ல இந்த இதில் ஆராய்ச்சி செய்திருந்தால் அந்த முறைக்கு நாயக்கத்தன முறை என்று வந்திருக்கிறோம். குறிப்பு இப்பொழுது நாம் அதை நாயக்க முறை என்று சொல்லலாம். நாயக்க முறை என்றால் இந்த விஜயநகர அரசு காலத்தில் குறிப்பாக 1450 மேலே அவருடைய வரலாறு 1350 தொடங்குகிறது. அது முதல் 100 ஆண்டுகள் அரசன் நேரடியாக ஆட்சி செய்தான். அதாவது ஆங்காங்கு சில அந்த அரசுக்கு ராஜ்யங்கள் என்ற நாட்டுப்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த நாட்டுப்பிரிவுகளிலே பிரதானிகள் என்ற உயர் அலுவலர் கீழே அந்த ராஜ்யங்கள் ஆளப்பட்டன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு 5 ராஜ்யங்கள் இருந்தன. சந்திரகிரி ராஜ்யம், படைவீடு ராஜ்யம், வளதுலம்பட்டு, திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல திருவாரூர் ராஜ்யம் என்று சொல்லுவார்கள். இந்த 5 ராஜ்யங்கள் அதுக்கு பின்னால குன்றக்குடி ஒரு ராஜ்யமாக, குன்றத்தூர் ஒரு ராஜ்யமாக, அதாவது இப்பொழுது சங்கரகிரி தலைமையாக வைத்து ஒரு ராஜ்யம் உண்டாகிட்டு, அதுக்கு பின்னால தாராபுரமே ஒரு ராஜ்யமாக ராஜராஜபுரம் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கடைசியாக தனாயகன் கோட்டையில ஒரு ராஜ்யம் இருந்தது. இங்க இதுக்கு பக்கத்துல பவானிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தனாயகன் கோட்டை ஒரு ராஜ்யம் என்று இருந்தது. இது போல தென்னாடு முழுவதும், அதாவது கிருஷ்ணாபுரத்திற்கேதான் விஜயநகர அரசு இருந்தது. இதுல வந்து ஒரு 40 மேல ராஜ்யங்கள் இருந்தன. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு பிரதானி, அந்த பிரதானிக்கு ஒரு தனி படைப்பிரிவு இருந்து அவனுக்கு இந்த சில கணக்கர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் கணக்கர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே உள்ளூரிலே இருப்பார்கள். இவர்கள் மூலமாக அந்த ஆட்சி நடந்தது. அரசன், பிரதானி, பிரதானி கீழே இருந்த அமைப்பு என்று இருந்தது. இது வந்து முதல் நிலை, விஜயநகர அரசின் முதல் நிலையில இருந்த 100 ஆண்டுகள் நடந்த ஆட்சி அமைப்பு. அந்த 100 ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன ஆயிற்று என்றால், இந்த விஜயநகர அரசு காலத்துல நிறைய படையெடுப்பு நடந்தது. இங்கேயே வந்திருக்கிறார்கள், வேறு இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். இவர்களோடு வந்த படைத்தலைவர்கள் அங்காங்கு தங்குகிறார்கள், முகாமிடுகிறார்கள். இந்த விஜயநகர அரசன் அந்த படைத்தலைவர்களுக்கு என்று அவருடைய வாழ்க்கை செலவுக்காக சில இடங்களை, இந்த இடங்களினுடைய வருவாயை நீ எடுத்துக்கொள், அதற்கு பதிலாக நீ இந்த பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு பகுதியாக வருவாயை எனக்கு கொடுக்க வேண்டும். அதாவது இப்போ வந்து தாராபுரம், ராஜராஜபுரம் என்று இது ஒரு ராஜ்யம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியை ஒரு பிரதானி ஆட்சி செய்வான். அந்த பிரதானி இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வரியை வாங்கி தனக்கு என்று கொஞ்சம் வைத்துக் கொண்டு மற்றதை அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த பிரதானி முதல்ல நேரடியாக அரசுக்கு அனுப்ப வேண்டாம். பின்னால் வந்த நாயக்கர்கள் அது பெரும்பாலான வருவாயை அவர்களே வைத்துக் கொண்டு சிறு பகுதியை வந்து அரசனுக்கு அனுப்புவார்கள். அரசு, அதாவது மகாநவமி என்று இப்பொழுது நம்ம தசரா சொல்றோம் இல்லையா, இந்த நேரத்துல அந்த விஜயநகரத்துல வந்து ஒரு பெரிய திருவிழா நடக்கும், 9 நாள் திருவிழா நடக்கும். அப்பொழுது இந்த எல்லா நாயக்கர்களும் அங்கே போக வேண்டும். தென்னாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாயக்கர்களும் அங்கே போய் அவர்கள் தன்னுடைய வருவாயினுடைய, அதாவது கான்ட்ரிபியூஷன் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாயக்கனும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஏற்கனவே ஒரு ஏற்பாடு இருந்தது. இந்த முறை வந்து எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்றால், 1450 பின்னால இந்த விஜயநகர ஆட்சி கொஞ்சம் அந்த கட்டு குறைந்தது.
அப்பொழுது இந்த ஒரிய அரசன் இங்கே படையெடுத்து வந்த பொழுது நிறைய சேதங்கள் நடைந்தது. அதுக்கு முன்னால் இங்கே இருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு, இங்கிருந்த படைத்தலைவர்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாக இல்லை, அவர்கள் போன மனம் போன போக்கில் இருந்தார்கள். அது அதுபோல ஒரு குறுந்த தலைவர்கள் இங்கே உண்டானார்கள். இதே நிலைமை வந்து சோழர் காலத்திலே 13 நடந்தது. அது போல இங்கே வந்து 15 1460 மேல ஒரு 40-50 இப்படி ஒரு குறுநில ஏதாச்சியாதிகார ஆட்சி தொடங்கியது. அந்த நேரத்துல தான் அந்த அந்த ஆட்சி மாறுகிறது. விஜயநகரத்துல அந்த முதல்ல வந்து சங்கமார்கள் என்று சொல்வார்கள், அப்பொழுது வந்து அதுக்கு முன்னாலே சாளுவ அரசர்கள், இரண்டாவது அரச பரம்பரை. அந்த சாளுவ அரச பரம்பரை நுழைந்து துளுவ அரசர்கள் வருகிறார்கள். இதை வந்து 1505 அவர்கள் தொடங்குகிறார்கள். இந்த துளுவ அரசர்களுடைய இரண்டாவது அரசன் தான் கிருஷ்ணதேவராயன், பெரிய எல்லாருக்கும் தெரிந்த அரசன் கிருஷ்ணதேவராயன். முதல் அரசன் வந்து அவருடைய அண்ணன் வீரன் நரசிம்மன் சொல்லக்கூடியவன், அவன் காலத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த நேரத்தில் வந்து இந்த நாயக்கர்கள் அங்காங்கே நெருங்கி இருந்ததை பார்த்து அவர்கள் வந்து மனப்போன போக்கில் இருப்பதை பார்த்துவிட்டு கிருஷ்ணதேவராய ஒரு பெரிய படை வீரன், பெரிய ஒரு நல்ல திறமைசாலி என்பதனால இதை பார்த்துவிட்டு இதை இப்படியே விடக்கூடாது, இன்னொரு இவர்களை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாயக்கருடைய அந்த அந்த நிலைமையை ஒரு வகையாக தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தானே அவர்களுக்கு இதையெல்லாம் கொடுப்பதை போல ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுக்குறான் ஒவ்வொரு நாயக்கனிடமும். அவர்கள் அதாவது இந்த நாயக்கனுக்கு நான் இதை கொடுக்குறேன், இந்த நாயக்கனுக்கு இதை கொடுக்குறேன் என்று அவர்களை அழைத்து கல்யாணத்தில் வைத்து நீ இந்த ஆட்சியை செய், அதற்கு பதிலாக நீ வந்து எனக்கு வந்து இத்தனை படைவீரர்களை கொடுக்க வேண்டும், இவ்வளவு வருவாயை கொடுக்க வேண்டாம், கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொடு. அரசனுக்கும் நாயக்கர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அது செய்த பிறகு தென்னாட்டிற்குரிய எல்லா நாயக்கர்களும் கிருஷ்ணதேவராயனுக்கு பணிவாக பணிவழிப்பதற்காக ஆட்சி கொள்கிறார்கள். ஒரு சில இந்த உம்மத்தூரை சேர்ந்தவர்களை போன்றவர்கள் சிலர் பணியவில்லை. இந்த உம்மத்தூர் நம்பிய கோயம்புத்தூர் வரைக்கும் வந்த நஞ்சராயர்கள் அவர்கள் மட்டும் பணியவில்லை. அவர்களை பணிவெடுப்பதற்காக அவன் பெரிய படையெடுத்தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. மற்றவர்கள்லாம் பணிந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த விஜயநகர ஆட்சி முறையில இரண்டாவது முறையான நாயக்க முறை வருகிறது. இந்த நாயக்கர்கள் என்பவர்கள் இது வந்து ஒரு பட்டம், இது வந்து ஜாதி பெயர், பிற்காலத்தில் அது ஜாதி பெயராக மாறிவிடுகிறது. பல பேர் இந்த ஜாதி பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நாயக்கன் என்று எடுத்துக்கொண்டால் அவனை அந்த பெயரை மட்டும் வைத்துக்கொண்ட நாயக்க பட்டம், இது வந்து பட்டம், அதை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் எந்த தொழிலை செய்தவர், அதை தொடக்கத்தில் யார் எந்த செய்தார், எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று சொல்ல முடியாது. அதில் வந்து பிராமணர்கள் இருந்தார்கள், பிராமணர்களால் மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய நாயக்கன் சாளுவ நாயக்கன் என்று சொல்லலாம் செல்லப்ப, அவன் வந்து ஒரு பிராமணன், தஞ்சா காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு பட்டருடைய மகன் செல்லப்பன்ட்டு அவங்க இயற்பெயர். பிற்காலத்தில் அவனுக்கு அவன் வந்து வீர நரசிம்மன் இடத்திலும் அதற்கு பின்னால் கிருஷ்ணதேவராய இடத்திலும் பணி செய்ததுனால அவனுக்கு அந்த வீர நரசிம்ம ராய நாயக்கன் என்று அவனுக்கு ஒரு பெரிய பட்டம் உண்டு. அவனுடைய அவன் வந்து இறக்கிய தமிழ்நாடு முழுவதும் வடக்கே வந்து காஞ்சிபுரத்திலிருந்து தெற்கே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள். அவன் வந்து ஒரு பெரிய நாயக்கர், அவனுக்கு கூட பல நாயக்கர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த நாயக்கர் அதாவது நாயக்க முறைக்குள்ள நாயக்க முறை, இது வந்து ஃபியூடலிசத்தில் சப் இன்ஃபியூடேஷன் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய ஃபியூடல் லார்ட் இருப்பார், அவருக்கு சின்ன ஃபியூடல் லார்ட்ஸ் இருப்பார்கள், கடைசி நிலையில் வந்து குழு உரிமைகள் இருப்பார்கள்.